ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சின்ன சின்னதாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வாழைப்பழம் இயற்கையாக பழுத்திருக்கா இல்லைன்னா செயற்கையாக, அதாவது கல் போட்டு புகை போட்டு இல்லைன்னா ஏதாவது கெமிக்கல்ஸ் சேர்த்து பழுக்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வாங்குகிற வாழைப்பழத்தோட காம்பு பகுதி பச்சையாக இருந்துச்சுன்னா அது இயற்கையாக பழுத்திருக்கு. அதுவே பச்சையாக இல்லாமல் கருப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் புகையோ இல்லைன்னா கெமிக்கல்ஸ் ஏதோ சேர்த்துருப்பாங்க, இல்லைன்னா கல் வச்சு தான் பழுக்க வச்சுருப்பாங்க. அதனால் எப்பொழுதுமே வாழைப்பழம் வாங்கும்போது அதோட காம்பு பகுதி பச்சையாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். முட்டையை அவிச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்படி தான் பார்த்து பார்த்து முட்டையை அவிச்சாலுமே அடிக்கடி ஏதாவது ஒரு முட்டை உடஞ்சி போயிடும். இதனால் வீடும் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், அந்த முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். எப்படி உடையாமல் அந்த முட்டையை அவிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு முட்டையை எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வைங்க. நான் என்னோடய பசங்களுக்கு டெய்லியுமே முட்டையாக அவிச்சு கொடுப்பேன். நான் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்ட்ரீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிடுங்க. எந்த முட்டையுமே உடஞ்சும் இருக்காது, முட்டையும் நல்லா வெந்திருக்கும். இந்த மெத்தடை நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூண்டு இருக்கும் இல்லையா, அந்த பூண்டு முழுசாக இல்லாமல் இது மாதிரி உதுத்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம உதுத்து போடாமல் முழுசாக வச்சுருந்தோன்னா ஒரு பழு பூண்டு கெட்டு போனால் கூட அந்த ஃபுல் பூண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பொழுதுமே இப்படி உதுத்து போட்டு வச்சுருங்க. பூண்டு பல்லை உதுத்து போடும்போது அதோடய காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை ஒரு தட்டில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பச்சைப்பட்டாணி, கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி தான் பார்த்து பார்த்து வச்சுருந்தாலுமே அதில் ஏதாவது வண்டு வந்துடும். இதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பூண்டோட காம்பை அதில் 1 அல்லது 2 நான் வைக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. எப்படி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலுமே இதில் வண்டு வராது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம சுகர் டப்பாவை இப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே எறும்பு எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது, அதுக்குள்ளே சின்ன சின்ன எறும்பு வந்துடும். அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கிராம்பு இருக்கும் இல்லையா, அதில் 4-5 கிராம்பை இந்த சுகர் பாக்ஸ்குள்ளார போட்டு விட்டுருங்க. அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எறும்பு வராது. ஏன்னா இந்த கிராம்போட வாடை எறும்புக்கு சுத்தமாக பிடிக்காது, கண்டிப்பாக எறும்பு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். சம்மர் வந்துடுச்சு. சம்மர் வர ஆரம்பித்தாலே பலாப்பழமும் மாம்பழமும் வர ஆரம்பிக்கும். நாம் கட் பண்ண பலாப்பழத்தை தான் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா முழு பழத்தை வாங்கி நமக்கு கட் பண்ண தெரியாது. அப்படியே பலாப்பழத்தை வாங்கி கட் பண்ணும்போது அதில் ஒயிட்டாக பால் மாதிரி வரும். அது நம்ம கை எல்லாத்துலேயுமே பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் கட் பண்ண பலாப்பழத்தை தான் வாங்குவோம். கை ரெண்டுலேயுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுளைய எடுத்திங்கன்னா அந்த பால் உங்கள் கையில் ஒட்டாது, பிசு பிசுன்னு இருக்காது. எந்த பழம் வாங்கினாலுமே முழு பழமாக வாங்கி சாப்பிடுங்க, கட் பண்ண பழத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நாம் போடுற டீ சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வாங்கி வச்சுருக்க டீ தூளில் 4 அல்லது 5 ஏலக்காவை போட்டு வச்சுருங்க. ஏலக்காவை நான் முழுசாக போடுறேன். உங்களுக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஏலக்காவை லைட்டாக தட்டிட்டு போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். நான் எப்பொழுதுமே டீ போடும்போது அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போடுவேன். ஏலக்காவை தட்டிட்டு போட்டிங்கன்னா இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் அந்த இஞ்சியோட ஃப்ளேவரை டாமினேட் பண்ணிவிடும். அதனால் நான் முழுசாக போட்டிருக்கேன். இந்த டீ தூளை யூஸ் பண்ணி நீங்கள் டீ போட்டிங்கன்னா நீங்கள் போடுற டீ சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை கடாயில் ஃப்ரை பண்ணுறதை விட தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சமான ஆயிலில் நிறைய ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் 4 துண்டு ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா இந்த தோசைக்கல்லில் 8-10 துண்டு ஃபிஷ்ஷு வரைக்குமே உங்களால் ஃப்ரை பண்ண முடியும். இதனால் நீங்கள் கேஸையும் மிச்சப்படுத்தலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலோட அளவும் கம்மியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பீர்க்கங்காய் தோலை குப்பையில் தான் போடுவோம். இனி குப்பையில் போடாதீங்க, அதில் அட்டகாசமாக ஒரு துவையல் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
பீர்க்கங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துருங்க. இதில் நம்ம சீவி வச்ச பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கையளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் தோட்டத்துலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த பீர்க்கங்காய் தோல் கூட சேர்த்துக்கோங்க. இதை 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளியில் இருக்கிற சின்ன சின்ன நார், புளியங்கொட்டை இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அதையும் இது கூடவே போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கல்லுப்பு மீனோட உரசி மீனில் இருக்கிற குட்டி குட்டி செதில்கள் எடுத்துரும். அதில் உள்ள டஸ்ட்டையும் எடுத்துரும். இதை 10-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால மீனில் நல்லா உப்பு ஊறி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபிஷ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீன் கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம சிங்கில் தான் கொட்டுவோம். இனி சிங்கில் கொட்டாதீங்க. உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அந்த செடியில் ஊற்றி விடுங்க. நானும் ரொம்ப வருஷமாக நான்வெஜ்க்கு வாஷ் பண்ண தண்ணியை சிங்கில் தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் செடிக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரோஸ் செடி வச்சு 2 மாதம் ஆகுது. இந்த செடிக்கு நான் நான்வெஜ் கழுவுற அந்த தண்ணியை தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். செடியும் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. பூக்களும் நிறையா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நான் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.